என்னடா இந்த பொண்ணு நீ போய் சொல்றதா சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியல குழப்பமா இருக்கே மறுபடியும் போய் சொல்றாப்பா போய் சொல்றா அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த ஊமை நடிக்க வச்சு ஒரு நாடகம் நடத்துறான் இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக புது நாடகம் நடத்துறான் அப்பா இவனுக்கு அந்த விஜயா மேல ஒரு கண்ணு விஜயா எனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக இவன் என்னென்னமோ பேசுறான் தயவு செய்து பேச கேட்காதீங்கப்பா கேட்காதீங்க விஜயாவுக்காக நான் இங்க வரல மீனாவுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் மீனாவுடைய குழந்தை எங்க மீனாவுடைய குழந்தை எங்க இல்லையா இவன் தான் இவ்வளவு செய்தாங்க நேர போலீஸ்ல சொல்ல வேண்டியதானே இங்கேயே வந்த எப்படி போவான் இவன் ஒரு ஐயோக்கிய இவன் ஒரு மானகெட்டவ அப்பா இப்ப புரிஞ்சதாப்பா யார் கொலைகாரன்னு ஒண்ணுமே தெரியாது இதோ நிக்கிறானே சண்டாளே ஒண்ணுமே தெரியாம கண்ணை சிமிட்டிட்டு இருக்கானே இவன் தான் அந்த ஊமை பொண்ணை கெடுத்தான் இவன் தான் அந்த குழந்தையை தூக்கிட்டு வர சொன்னான் அண்ணையாரையா அது மட்டும் இல்ல ஆறுமுகத்தை அருவா கொண்டு வட்டு இவன் தான் ஐயா இவன் தான் प्राण उड़म इनकी उड़क कड़म मनस பாத்தீங்களா உங்க மகன் செய்த கொடுமையினால ஒரு குடும்பமே அழிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா நீனா நீனா என்ன மனுஷரமா மேல வெச்சு பழிய நம்பி உன்கிட்ட நான் கவரான என்ன மனுஷரமா எவ்வளவு பயங்கரமான அக்கிரமங்களை செய்திருக்கிற நீ நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டடா நீ உன்ன மகன் சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு ஊருக்குள்ள தரகாட்ட முடியாம செய்துட்ட அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா மன்னிச்சிடுங்க சுந்தரம் நான் யோக்கியந்தா கோடாந்தா என்ன மன்னிச்சிடு சுந்தரம் என்ன மன்னிச்சிடு மீனா மீனா என் மனைவிடா மீனா என் மனைவிடா மீனா மீனா கேட்டியம்மா கேட்டியம்மா குமார் உன்ன மனைவின்னு ஏற்றிட்டாரு குமார் உன்ன மனைவின்னு ஏற்றிட்டாரு இந்த ஊருக்கெல்லாம் அணி கலங்கம் இல்லாதவனு தெரிஞ்சு போச்சு இந்த ஊருக்கெல்லாம் அணி கலங்கம் இல்லாதவனு தெரிஞ்சு போச்சுமா தெரிஞ்சு போச்சு நான் தெரிஞ்சிட்டேன் மீனா கலங்கம் இல்லை இந்த ஊர் வழியை சொல்றேன் உனக்கு ஏமாந்த கதி வந்துச்சு மீனா ஐயோ உனக்கு ஏமாந்த கதி வந்துச்சு